உள்ளாட்சிகள் என்பதே அடித்தளத்தில், அதாவது கிராம அளவில், நகர அளவில் பல்வேறு சமுதாயங்கள் உள்ளடங்கிய அந்தந்த பகுதி மக்கள் தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் பொருட்டு தங்களுடைய நேரடி பிரதிநிதிகளை ஊராட்சிகளுக்கோ, ஊராட்சி ஒன்றியங்கள், மாவட்ட ஒன்றியங்கள், அதேபோல பேராட்சி, நகராட்சிகள், மாநகராட்சிகளுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புவதற்காக கொண்டுவரப்பட்ட ஒரு மிகப்பெரிய திட்டம். கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பே தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் இந்த வார்டுகள் வரையறையில் பல்வேறு விதமான முறைகேடுகளும் தவறுகளும் இருக்கின்றன என்று சுட்டிக்காட்டியே நீதிமன்றத்தில் தேர்தல் நடத்துவதற்கு தடுப்பாணை பெறப்பட்டது. இப்பொழுது மறுவரையறை செய்யப்பட்ட ஒரு வரைவு திட்டமும் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு விதமான குளறுபடிகளும், அரசியல் ரீதியாக, சாதி ரீதியாக, மத ரீதியான மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களை கேட்டறியாமலேயே சில சுயநலம் கொண்ட அதிகாரிகளால் இந்த வார்டு எல்லைகள் வரையறை செய்யப்பட்டிருக்கின்றன. 2ஆம் தேதி வரையில் மட்டுமே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல. தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஊராட்சிகளுடைய, உள்ளாட்சிகள் அமைப்புகளுடைய அந்த வார்டுகளுடைய எல்லைகள் வரையறை குறித்து பொதுமக்கள், அனைத்து பகுதி மக்கள் தங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவிப்பதற்கு 2ஆம் தேதி வரையில் மட்டுமே என்று இருக்கக்கூடிய அந்த கால வரையறையை குறைந்தது இன்னும் கூடுதலாக 10 தினங்களுக்கு நீட்டிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறேன். இது குறித்து நேற்று இரவே, அதாவது இன்று காலையில் தமிழ்நாடு தேர்தல் ஆணையருக்கு கடிதம் செய்து சேரக்கூடிய வகையிலேயே ஃபேக்ஸ் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் நான் வந்து தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். எனவே தமிழ்நாடு தேர்தல் ஆணையமும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் இது குறித்து ஜனநாயகபூர்வமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் தவிர சர்வாதிகார போக்கில், உள்நோக்கில் எந்த விதத்திலேயும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சிகளுடைய எல்லைகளை வரையறை செய்கின்ற பொழுது நியாயமான, நேர்மையான முறையில் இருந்திட வேண்டும். குறிப்பாக இப்பொழுதே ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி என்ற நகருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய வெள்ளையபுரம் என்ற ஒரு கிராமம், அங்கு 99.9% மக்கள் தேவேந்திர மக்கள் மட்டும் வாழக்கூடிய பகுதி. கமுதியிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பா இருக்கக்கூடிய அந்த வெள்ளையபுரம் இப்பொழுது வரைக்கும் தனி ஊராட்சியாக இருக்கிறது. அதை கொண்டு போய் இப்பொழுது வந்து கமுதியோடு சேர்த்து பிரச்சனை செய்யக்கூடிய அளவிற்கெல்லாம் இருக்கிறது. அதே போல வாசனுசா, அதே போல சங்கரன் கோயில், கடையநல்லூர், தென்காசி, ஓட்டப்பிடாரம், விளாத்திகுளம் போன்ற பகுதிகளிலும், ராஜபாளையம், சுத்தூர் போன்ற பகுதிகளிலேயும் எல்லைகள் மறுவரை செய்கின்ற பொழுது பல்வேறு விதமான உள்நோக்கங்களோடு செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே மக்களுடைய ஆட்சேபனை பெற்று நியாயமான முறையில் எல்லோருடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த மறுவரைகள் செய்யப்பட வேண்டும். அதே போல ஒரே ஒரு கிராமத்தையே மூன்றாக பிரிப்பது, அதாவது வந்து ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு ஊராட்சியில் சேர்ப்பது, மாவட்டத்துக்கு ஒன்றாக சேர்ப்பது என்று பல குளறுபடிகளும் இருக்கின்றன. ஒரு கிராமத்தில் கூடிய 2 வீதி இருந்தால் 1 வீதி இன்னொரு ஊராட்சி இருக்கும், இன்னொரு வீதி ஒரு ஊராட்சி இருக்கும், ரெண்டு பேருமே அந்த கிராமத்துக்கு எந்த சேவை செய்ய முடியாது. இதுபோன்ற குளறுபடிகளையும் நீக்க வேண்டும் என்றும் நான் வலியுறுத்துகிறேன்.